பெயர் ஜென்சன் ஏலன். நான் ஆல்டர் சர்வீஸில் 2 வருடங்களாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். இன்று டோமினிக் சாவியோவின் ஆன்மீக தாக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். டோமினிக் வாழ்ந்த காலத்தில் சிறுவர்களுக்கு 14 வயது ஆகும் முன் நான் புதுநன்மை வழங்குவது மிக அரிது. இந்த ஜான் போஸ்கோ சிறுவனாக இருந்தபோது அவரிடம் விளங்கிய அரிய பக்தியை முன்னிட்டு வழக்கத்திற்கு மாறாக அவருக்கு 10 வயது இருக்கும் போது புதுநன்மை வழங்கப்பட்டது. சிறுவன் டோமினிக்கிற்கோ 7 வயது முடிவடையும் போது புதுநன்மை வழங்குவதற்கு தேவையான தகுதிகள் யாவும் குறைவின்றி அவரிடம் இருந்தன. அவர் புத்தநன்மைக்கு தயாரிப்பதற்கு பயன்படும் சின்ன குறிப்புடன் ஜப புத்தகத்தை மனப்பாடமாய் கற்றிருந்தார். நற்கருணை அரிச்சானத்தை பற்றிய உண்மைகளின் விவரங்களையும் தெளிவாய் அறிந்திருந்தனால் அதை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவர் இதயத்தில் பெரிதும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய இளம் வயதுதான் தடையாக இருந்தது. சாவியோவின் அறிவு கூர்மையையும் படிப்பையும் இதே ஆவலில் தீரா விசாரித்து மேற்சொன்ன தடைகளை எல்லாம் கவனியாமல் புதுநன்மை வழங்கலாம் என தீர்ப்பாணிக்கப்பட்டது. அதை கேள்வியுற்றதும் சாவியோவின் இதயம் ஆனந்த கடலில் மூழ்கியது. அது முதல் அடிக்கடி ஜபத்தில் கலந்து கொள்வதும் நல்ல புத்தகங்களை வாசிப்பதும் திருப்பலிக்கு முன்னும் பின்னும் கோவிலில் நீண்ட நேரம் ஜெபிப்பதிலும் கலந்து வந்தார். டோமினிக் வெகு ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்த அப்பெரு நாள் புதுநன்மை வழங்கும் நாள் குறித்தது. அதிகாலையில் படுக்கையை விட்டெழுந்து வைத்திருந்த உடைகளில் சிறந்ததை எடுத்து உடுத்திக் கொண்டு கோவிலை அடைந்தார். கோவிலில் நடைபெற்ற திருப்பலியில் பங்கேற்று இயேசுவின் உடலாகிய நற்கருணையை முதன்முறையாக பெற்றுக் கொண்டார். அந்நாளில் தமது புதுநன்மை நாளின் நினைவாக சில தீர்மானங்களை எழுதி அதை மிகுந்த கவனத்துடன் தம் ஜப புத்தகத்தில் வைத்து அடிக்கடி வாசித்து வருவார். புனித டோமினிக் சாவியோவின் தீர்மானங்கள். நான் அடிக்கடி ஒப்புரோ அரிச்சானத்தில் பயன்படுத்தி ஆன்மகுருவின் உத்தரவின்படி நற்கண்ணை உட்கொள்வேன். ஞாயிறு மற்றும் கடன் திருநாட்கள் கடமைகளை சரியாக கடைபிடிப்பேன். இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் எனது நண்பர்கள். இயற்கை நேரிட்டாலும் பாவத்தை செய்ய மாட்டேன். மேற்காணும் இத்தீர்மானங்களை எழுதி வைத்ததோடு நின்றுவிடாமல் அவைகளை தமது இதயத்தில் பதிய வைத்து தியானித்து வந்தார். இவைகள் அவர் உயிரோடு இருக்கும் வரையில் அவரது செயல்களெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வந்தன. இந்த டோமினிக் சாவியோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.